நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மத்திய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து சிங்கப்பூருக்குள்ளே வர்றதுக்காக வந்து பல வழிகள் இருக்குது. அதாவது எஸ் பாஸில் வரலாம், இ பாஸில் வரலாம், டிபெண்டன்ட் பாஸில் வரலாம், டூரிஸ்ட் விசாவில் வரலாம், ஒர்க் பர்மிட்டில் வரலாம், பிசிஎம் பர்மிட்டில் வரலாம். இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதாவது ரொம்ப ஹை லெவலில் இல்லாமல் ரொம்ப லோ லெவலில் இல்லாமல் மீடியமாக வந்து உள்ளே வர்றதுக்கு ஒரு சேஃபான வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கில்டு டெஸ்ட் அடித்து வர்றது. நம்ம வீடியோவில் நிறையா அதெல்லாம் சொல்லியிருப்பேன், டெஸ்ட் அடித்து வர்றது, டெஸ்ட் அடித்து வாங்க, டெஸ்ட் அடித்து வாங்கன்னு. நான் மோஸ்ட்லி எல்லாருக்கும் ரெஃபர் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் அடித்து வர்றதா ரெஃபர் பண்ணுவேன். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எஸ் பாஸ் இ பாஸில் வர்றது பெஸ்ட்டு. ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த காலகட்டத்தில் வந்து ஏஜென்சியிலேருந்து ரொம்ப அநியாயத்துக்கு ஏமாத்துறாங்க. ஏமாத்துற ஏஜென்சி தான் ரொம்ப அதிகமாக இருக்காங்க, ஏஜென்ட்டுகள் அதிகமாயிட்டாங்க. அதனால இந்த எஸ் பாஸ்ன்றது எஸ் பாஸ் இதில் எல்லாம் வர்றது எஸ் பாஸ் இ பாஸ் இதில் எல்லாம் வர்றோம் அப்படின்னா ஈஸியாக ஏமாத்திடுறாங்க. எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து உங்கள்கிட்ட அட்வான்ஸ் வாங்குறேன்னு சொல்லி இல்லாத வேலை இருக்குதுன்னு சொல்லி அட்வான்ஸ் வாங்கி அதை வச்சு 6 மாதம் 7 மாதம் ஏமாற்றிட்டு அதுக்கப்புறம் காசு கொடுக்குறாங்க. சில பேர் வந்து கொண்டுக்கிட்டு ஓடி போயிடுறாங்க. இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணுறாங்க. அதனால் இந்த இது சேஃபான வழி. நான் சொல்கிறது இந்த டெஸ்ட் அடித்து வர்றது அப்படின்றது சேஃபான வழி. ஸோ வந்து நான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறது டெஸ்ட் அடித்து வர்றது தான். ஆனால் உங்களுக்கு வந்து தெரிஞ்ச ஏஜென்சி, ரொம்ப நம்பிக்கையான ஏஜென்ட் இருக்காங்க, நம்பிக்கையான ஏஜென்சி இருக்காங்க, இல்லை உங்கள் ரிலேட்டிவ் யாராவது இங்கேருந்து ரெடி பண்ணுறாங்க நம்பலாம் அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் அடித்து வர்றதை விட எஸ் பாஸு இ பாஸு அதில் வர்றது வந்து பெஸ்ட்டு. ஸோ வந்து நீங்கள் அதையே ப்ரிஃபர் அதையே எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு தெரிஞ்சவங்களாம் யாரும் கிடையாது, நான் ஏஜென்ட் மூலமாக தான் வரணும், ஏஜென்ட்டுமே எங்கள் ஊரே கிடையாது, ஏஜென்ட் வந்து ஏமாத்திட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நம்பிக்கையான ஆள் இல்லை அப்படின்னா நீங்க வந்து இந்த டெஸ்ட் அடிச்சு வர்றது பெஸ்ட். ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெஸ்ட் அடிக்கிறதுனா என்ன, ஓகேங்களா, டெஸ்ட் அடிக்கிறதுனா என்ன, அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு செலவாகும், அதில் என்னென்ன ப்ளஸ்ஸு என்னென்ன மைனஸு எல்லா வீடியோ எல்லாத்த பற்றியும் தெளிவாக அந்த ஒரே வீடியோவில் பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ள. ஓகே, டெஸ்ட் அடிக்கிறதுனா ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிடுறேன். டெஸ்ட் அடிக்கிறது அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணுது? டெஸ்ட்டுனா நம்ம ஊரில் வந்து காலேஜில் இல்லை ஸ்கூலில் வந்து டெஸ்ட்டு எழுதியிருப்போம், அந்த எழுதுறது அப்படிங்கிற மாதிரி தானே தோணும். ஆனால் இது அப்படி கிடையாது, ஓகேங்களா. டெஸ்ட் அடிக்கிறதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களை வந்து ஒரு வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த வேலைக்காக வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த வேலைக்காக அங்கேயே ட்ரைனிங் கொடுத்து ஒரு எக்ஸாம் மாதிரி வச்சு ஒரு அது எக்ஸாம் எல்லாம் என்ன எப்படி என்ன என்னென்ன நடக்குன்றதை நான் வெளிவாக சொல்கிறேன். ஒரு எக்ஸாம் மாதிரி வச்சு செலக்ட் பண்ணி எடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து டெஸ்ட் அடித்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கம்பெனிக்கு வரீங்களோ அவங்களுக்கு வந்து சிங்கப்பூர் அரசாங்கத்துக்கு வந்து இப்போ ஒவ்வொரு ஆளுக்கும் லெவின்னு ஒரு அமௌண்ட்டு கட்டுவாங்க. வருஷத்துக்கு இவ்வளவுன்னு வந்து ஒவ்வொரு ஒர்க்கர்ஸுக்கும் கட்டியே ஆகணும். ஸோ அந்த அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ வந்து அதுக்கு பேர் தான் டெஸ்ட் அடித்து வர்றது. ஸோ ஓகேங்களா, டெஸ்ட் அடித்து வர்றதில் என்ன பெனிஃபிட், மெயினான பெனிஃபிட் என்னென்னா ஏமாறுறதுக்கு வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டையும் மொத்தமாக கொண்டு போய் லட்சக்கணக்கில் ஏஜென்ட்டை கொடுக்க போகிறது கிடையாது, அப்படி நீங்கள் கொடுக்கவும் தேவையில்லை, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஒரு 10,000 கட்டினாலே போதும், அதுவும் நீங்கள் ஏஜென்ட் கையிலலாம் கொடுக்க தேவையில்லை. டேரெக்டாக நீங்கள் டெஸ்ட் அடிக்கிற அந்த இன்ஸ்டியூட்டில் போயிட்டு அந்த எந்த இன்ஸ்டியூட்டில் கேட்குறாங்களோ அந்த இன்ஸ்டியூட்டில் அவங்க கேட்குற அமௌண்ட்டை கட்டலாம். 10,000 தான் கேட்பாங்கன்னா அப்படி கிடையாது, 20,000 30,000 அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு கேட்பாங்க. ஆனால் நீங்கள் அந்த டெஸ்ட் அடிக்கிற இடத்த பார்த்துட்டு தான் கட்ட போகிறீங்க. அப்படின்றப்ப நீங்கள் ஏமாறவே வந்து வாய்ப்பு கிடையாது. ஆனால் இதிலே வந்து இப்போ வந்து கொஞ்சம் இதிலேயே இருக்க சிக்கல்லாம் அது மைனஸில் சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ ப்ளஸ்ஸை சொல்கிறேன், இதில் பணம் ஏமாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ வந்து நமக்கு முக்கியமானதே பணம் தான். ஸோ வந்து பணத்தை வந்து இதில் ஏமாறுறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. அதனால் வந்து நம்ம டெஸ்ட் அடிக்கிறத இது பண்ணலாம். இது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வேறு என்ன ப்ளஸ்ஸு, கண்டிப்பாக சிங்கப்பூர் வந்துடலாம். நீங்கள் டெஸ்ட் அடிக்க போயிட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் ஷியூராக வந்து சிங்கப்பூர் வந்துடலாம். பணம் கம்மியாக தான் அமௌண்ட்டு கட்டிடுவீங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களை பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஸ்கில்டு சர்டிஃபிகேட் வந்துடும். ஸோ அதை நம்ம கம்பெனியில் கொடுத்து 100% சிங்கப்பூர் வந்துடலாம். இப்போ எஸ் பாஸ்லாம் மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐபி வந்தால் தான் உறுதி, அந்த மாதிரி இருக்குது. அடுத்தது என்ன இதில் மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் அடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு வேலிடிட்டி வரும். ஸோ வந்து நீங்கள் 10 வருஷத்துக்கு கண்டிப்பாக சிங்கப்பூரில் இருக்கலாம். ஒரு கம்பெனியில் வேலை இல்லைனாலும் நீங்கள் வேறு கம்பெனிக்கு மாறிக்கலாம். ஃபஸ்ட்டு டைம் வரையில் தான் அதிக அமௌண்ட் செலவாகும், அடுத்தடுத்து வரையிலலாம் வந்து உங்களுக்கு அமௌண்ட் அதிகமாக செலவாகாது, ஓகேங்களா. ஸோ வந்து இதுவும் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். 10 வருஷத்துக்கு நீங்கள் 100% சிங்கப்பூரில் இருக்கலாம், நம்பி நீங்கள் டெஸ்ட் அடிக்க போகலாம். இது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். இதே இந்த எஸ் பாஸ் இ பாஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு டைமும் இதில் எவ்வளோ அமௌண்ட் கட்டுறீங்கல்ல, எஸ் பாஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் கிட்டத்தட்ட இந்த அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமே நீங்கள் ஊருக்கு வந்துட்டிங்கன்னா திருப்பி வரலையும் கிட்டத்தட்ட இதே அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த டெஸ்ட் அடித்து வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 வருஷம் மட்டும்
பல்ல கடிச்சிக்கிட்டு ஒரு கம்பெனியில் இருந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இவ்வளோ அமௌண்ட் கட்ட தேவை இருக்காது, இதில் பாதி அமௌண்ட் கட்டினாலே போதும். ஸோ இது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. ஓகே, இப்போ வந்து ப்ளஸ்ஸை பார்த்தாச்சா, அடுத்தது மைனஸை பார்ப்போம். மைனஸ் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா வேலை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஒர்க் பர்மிட்டில் தான் வர முடியும். இப்போ எஸ்பாஸு இப்போ எல்லாருக்குள்ளேயும் வந்து இந்த எஸ்பாஸு இ பாஸ்னால் வந்து அது வந்து கொஞ்சம் படித்தவங்க வர்ற பாஸு, அந்த ஒர்க் பர்மிட்னா வந்து படிக்காதவங்க தான் வர்றது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்குள்ளே வந்து அந்த தாட் இருக்குது. ஆனால் ஒர்க் பர்மிட்டில் வந்தவங்களும் நிறைய பேர் டிகிரி ஹோல்டரு, டிப்ளமோ ஹோல்டரு, அது மாதிரி நிறையா படித்தவங்களாம் எம்பிஏ ஸ்டூடெண்ட் முத கொண்டு ஒர்க் பர்மிட்டில் இருந்து நான் பார்த்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ வந்து அவங்களும் கூட டெஸ்ட் அடித்து வர்றாங்க. எதனால் அப்படின்னா இப்படி தான் அந்த பணம் அவங்களுக்கு சரியான ஏஜென்ட் எஸ்பாஸில் வரதுக்கு கிடைக்காதனால இப்படி வந்து அதுக்கப்புறமேட்டு கம்பெனிலே கூட டெஸ்ட் அடிச்சு வந்துட்டு அந்த கம்பெனியில் இவங்களோட சர்டிஃபிகேட்டை காமிச்சு இந்த மாதிரி நான் இவ்வளவு படிச்சிருக்கேன்னு சொன்னோன்னா அவங்களே ஆஃபீஸில் எடுத்த ஆளுங்களெல்லாம் எனக்கு தெரியும், அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் தெரியும். ஸோ ஏன் நம்ம சேனல்லே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு டெஸ்ட் அடிச்சுட்டு கம்பி கட்டிக்கிட்டு ஒரு வருஷம் கஷ்டப்பட்ட ஆள் திருப்பி அதே கம்பெனியில் சைட் இன்ஜினியராக மாறினாப்புல அவர் இன்டர்வியூ முத கொண்டு நான் வீடியோவில் போட்டிருந்தேன். ஸோ ஓகேவா? ஸோ வந்து இது மாதிரி வந்து நம்ம எஸ்பாஸில் இதில் வந்தோம்னா கொஞ்சம் நம்ம மனப்பா இதுவாக என்னன்னு தெரியலை, கொஞ்சம் தாழ்மை உணர்வு நமக்குள்ளே இருக்கும், நம்ம ஒரு ஜென்ரல் ஒர்க்கர் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? எஸ்பாஸில் வர முடியலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எல்லாருமே இந்த எஸ்பாஸ்னு முணங்கிட்டு இருக்கிறது அது அதுக்காக தான், ஏன்னா எஸ்பாஸில் வந்தால் கெத்து, ஒர்க் பர்மிட்லாம் வந்து வெத்து அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது கிடையவே கிடையாது. அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வந்து அது உங்களோட மனசு தான் காரணம். எந்த வேலையில் வந்தாலும் அதுக்கப்புறம் நம்ம வந்ததுக்கப்புறம் என்ன சாதிக்கிறோம் அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். ஓகேங்களா? ஓகே. ஸோ ப்ளஸ்ஸு மைனஸு சொல்லிட்டேன். ஓகேங்களா? இதில் வந்து மைனஸ்ன்னு பார்த்தா வேலை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். படித்தவங்க இந்த சொகுசாக இருந்தவங்களாம் வந்து வந்தோடனேலாம் நீங்கள் எடுத்தோடனே நான் வந்து டெஸ்ட் அடிச்சுட்டு வந்துட்டேன், நான் பெரிய டிப்ளமோ ஹோல்டர் டிகிரி ஹோல்டர், எனக்கு உடனே தூக்கி வேலையை கொடுத்துருவாங்க, நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே போயிடலாம், இல்லை பெரிய ஜாபுக்கு மாறிடலாம் அப்படின்னா அது நடக்கவே நடக்காது. மினிமம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாவது நீங்கள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும், கஷ்டப்படணும். ஸோ வந்து வேலை கஷ்டமாக இருக்கும். இது எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் அடிக்க போகிறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் போனீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். நீங்கள் இப்போ டெஸ்ட் அடிக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போனோன்னா வந்து நீங்கள் எடுத்தோன்னா பணம்லாம் கட்டிடாதீங்க, போயிட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள் அங்கே எல்லோரும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்க என்னென்ன வேலை பார்க்குறாங்க, இதை நம்மளால் பார்க்க முடியுமான்னு பார்த்துக்கோங்க, பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பணம் கட்டுங்க. அப்படி சப்போஸ் பணம் கட்டி உங்களால் முடியலைன்னாலும் அவங்க வந்து கம்மியான அமௌண்ட் தான் கட்ட போகிறீங்க, அந்த அமௌண்ட்டை நீங்கள் வெளியே வந்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஒரு நாளைக்கு இவ்வளோன்ற மாதிரி அவங்க அமௌண்ட்டை பிடிச்சிட்டு மீதி அமௌண்ட்டை கொடுப்பாங்க. ஸோ வந்து இது வந்து கொஞ்சம் வேலை கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது இதில் ஒரு மைனஸ். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து டெஸ்ட் அடிக்கிறதுல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? அதாவது சப்ஜெக்ட் என்னென்ன சப்ஜெக்ட்னு பார்க்கலாம். இதில் அப்போ நான் சொல்ல போகிற சப்ஜெக்டில் ஏதாவது ஒன்றை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும், அதுக்கு தான் வந்து அவங்க உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அவங்க ட்ரைனிங் கொடுத்து ஒரு மாதம் இல்லைன்னா ரெண்டு மாதம் அது உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு வேகமாக கற்றுக்குறீங்களோ அதை பொறுத்து இருக்குது. ட்ரைனிங் கொடுத்து உங்களை வந்து மெயின் டெஸ்ட்டுக்கு கூட்டி போவாங்க. மெயின் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தியரி இருக்கும், ப்ராக்டிக்கல் இருக்கும். தியரியை விட ப்ராக்டிக்கல் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நீங்கள் நல்லபடியாக அந்த ப்ராக்டிக்கல் அவங்க கொடுக்குற டயத்துக்குள்ளே அவங்க சொல்கிற ப்ராஜெக்டை முடிச்சு காமிக்கணும். அந்த ப்ராஜெக்ட்டை நல்லபடியாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதை வந்து எக்ஸாமின் பண்ண சிங்கப்பூர்லேருந்து வருவாங்க. சிங்கப்பூர்லேருந்து அன்றைக்கி எக்ஸாம் அன்றைக்கி வந்திருப்பாங்க, உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க, அந்த டைமுக்குள்ளே அவங்க சொன்ன ப்ராஜெக்ட்டை முடிச்சு காமிக்கணும். அப்படி முடிச்சிட்டிங்க கரெக்டாகவும் இருக்கணும், எந்த மிஸ்டேக்கும் இருக்கக்கூடாது. அப்படி மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபெயிலு. அப்போ திருப்பி ரீடெஸ்ட் அடிக்கணும். ரீடெஸ்ட் அடிக்கிறதுக்கு இதே அமௌண்ட் கட்டணுமானா கிடையவே கிடையாது. ஒரு இந்த ரீடெஸ்ட்னா ஒரு 10,000 30,000 தான் ரீடெஸ்ட்டுக்கு செலவாகும். ஓகேங்களா? ஸோ பணத்துக்கெல்லாம் பயப்படாதீங்க, பணம் அதிகமாக செலவாகாது, ரீடெஸ்ட் அடித்து பாஸ் பண்ணிடலாம் முடிஞ்ச வரை. ஆனால் இப்போல்லாம் எல்லாருமே ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும், ஸோ வந்து பாஸ் பண்ணிடலாம். ஓகே. இப்போ என்னென்ன டெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருவோம். ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஒர்க் அப்படின்னா வந்து இந்த கம்பி கட்டுறது, அந்த கம்பி வேலை. ஓகேங்களா? நான் பக்கத்துலேயே ஃபோட்டோ டிஸ்பிளே பண்ணுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் ஒயரிங். எலக்ட்ரிக்கல் அண்ட் ஒயரிங்னா எலக்ட்ரிக்கல் வேலை. அடுத்தது வந்து ப்ளம்பிங் அண்ட் ஃபைப் பிட்டிங்கு. அடுத்தது இன்டர்லாக்கிங் பிளாக்கு. அடுத்தது ஏர்கோனு. அடுத்தது வாட்டர் ப்ரூஃபு. ஓகேங்களா? வாட்டர் ப்ரூஃப்னால் அந்த வீட்டு மாடியிலலாம் வந்து தண்ணி ஒழுகாமல் இருக்கிறதுக்காக போடுறது வாட்டர் ப்ரூஃபு. ஏர்கோன்னா நம்ம வீட்டில் ஏசி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இது ஏர்கோன் டக்டிங்கு, அந்த மாதிரி டெஸ்ட்டு. அடுத்தது இன்டர்லாக் பிளாக்கிங்னா அது என்னென்னு எனக்கே தெரில. ஓகேங்களா? ப்ளம்பிங் வேலை தான் உங்களுக்கு தெரியுமே. ஸோ வந்து இது மட்டும் இருக்கா அப்படின்னு கேட்டால் இது மட்டும்லாம் கிடையாது, இன்னும் நிறையா இருக்குது. ஆனால் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா இது தான். இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். என்னோடய இதில் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு படித்த பசங்க ரொம்ப கஷ்டப்பட முடியாது அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க்கை, எலக்ட்ரிக்கல் அண்ட் ஒயரிங்கை தேர்ந்தெடுத்துக்கலாம். இல்லை நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, சீக்கிரம் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டீல் தேர்ந்தெடுத்துக்கலாம். ஏன்னா சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் சிவில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் டைம் அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ ஸ்டீலில் தேர்ந்தெடுங்க, அப்படி இல்லைனா எலக்ட்ரிக்கல் ஒயரிங் தேர்ந்தெடுங்க. எலக்ட்ரிக்கல் ஒயரிங்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிலில் ரொம்ப வேலை இருக்காது, நிழலில் தான் மோஸ்ட்லி வேலை இருக்கும்.
வேலையும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஸ்டீல் வந்து கொஞ்சம் வெயிலில் வேலை இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் ஓவர் டைம்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸ்டீலில். அடுத்தது இன்டர்லாக்கிங், பிளாக்கிங், ஏர்கோனு இதெல்லாம் நார்மலாக இருக்கும். ஓகேங்களா, ஓகே. இந்த இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுங்க. நான் எதை தேர்ந்தெடுக்கணுங்கிறதுக்கும் உங்களுக்கு ஐடியா கொடுத்துனேன், அதில் உங்களுக்கு என்ன செட் ஆகும்னு பார்த்து அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க, தேர்ந்தெடுத்துங்க. ஓகே, இதெல்லாம் சொல்லிட்டேன்னா இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். டெஸ்ட் அடிக்கணும் அப்படின்னா டெஸ்ட்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ எப்படி அடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ அமௌண்ட் எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட டெஸ்ட் அடித்து வெளியே வர்றதுக்கு அந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு பாஸுங்கிற சர்டிஃபிகேட் உங்கள் கையில் வாங்கணும் அப்படின்னா 2,00,000 to 2,50,000 வரைக்கும் செலவாகும். அதாவது 2,00,000 கேட்கலாம், 2,10,000 கேட்கலாம், 2,20,000 கேட்கலாம், 2,30,000 கேட்கலாம், 2,50,000 வரைக்கும் ஏஜெண்ட்டை பொறுத்து வந்து அந்த அமௌண்ட் மாறுபடும். ஓகேங்களா, ஓகே. ஸோ வந்து இப்போ அமௌண்ட் வந்து ஓகே, அமௌண்ட் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி டெஸ்ட் அடிக்கிற சென்ட்ரு திருச்சி சாரி சென்னை இந்த மாதிரி நிறையா ஏரியாவில் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த டெஸ்ட் அடிக்கிற சென்டருக்கு போங்க. ஆனால் நீங்கள் டேரெக்டாக போய் அந்த சென்டரில் ஜாயின் பண்ணுறத விட உங்கள் ஏரியாவில் உங்களுக்கு தெரிஞ்ச ஏஜெண்ட் மூலமாக போகிறது பெஸ்ட்டு. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, அங்கே நீங்கள் டெஸ்ட் அடிக்கிற சென்டர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப நிறையா க்ரௌடாக இருக்குது, நிறையா பேர் வந்து வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஆனால் கோட்டான்னா என்னென்னா, ஒரு மாதத்துக்கு இத்தனை பேரை தான் வந்து டெஸ்ட் அடிக்க அனுப்ப முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஸோ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஏஜென்ட் வந்து புஷ் பண்ணாதான் உங்களை சீக்கிரமே வந்து அனுப்புவாங்க மெயின் டெஸ்ட்டுக்கு. மெயின் டெஸ்ட் முடிச்சாதான் நீங்கள் பாஸ் பண்ணி சீக்கிரம் சிங்கப்பூர் வர முடியும். சில பேர்லாம் வந்து சில இன்ஸ்டியூட்டில் 3 to 4 months மெயின் டெஸ்ட் ஏற முடியாமல் வெயிட் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. அதனால வந்து நீங்கள் ஏஜென்ட் உங்களுக்கு உங்கள் ஏரியா ஏஜென்ட் தெரிஞ்ச ஏஜென்ட் மூலமாக நீங்கள் டெஸ்ட் அடிக்க போனீங்க அப்படின்னா கரெக்டாக போவீங்க. போனோன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கல்லாம் சொல்லி கொடுத்துரு தியரி சொல்லி கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் சொல்லி கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறமேட்டு மெயின் டெஸ்ட் ஏற்றுவாங்க. மெயின் டெஸ்ட் வந்து நம்ம இங்கே சென்னையிலேயே நடக்கலாம், ஹைதராபாத்லேயே நடக்கும், இந்த மாதிரி எங்கே சொல்கிறாங்களோ அங்கே நடக்கும். அதை பாஸ் பண்ணிட்டீங்க அந்த அதாவது ப்ராஜெக்ட், இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ எலக்ட்ரிக்கல் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி ஒயரிங்கில் வந்து ஒரு 3 to 4 ப்ராஜெக்ட் இருக்கும். அந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு ப்ராஜெக்ட் 4 உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருவாங்க. அதில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் எந்த ப்ராஜெக்ட் வந்து அங்கே மெயின் டெஸ்ட்டுக்கு வருதோ அவங்க எது வரும்னு அந்த நிமிஷம் தான் தெரியும். அந்த அளவு எல்லாமே அப்போ தான் சொல்லி தருவாங்க. அப்போ தான் அவங்க வந்து பேப்பர் கொடுப்பாங்க, அந்த பேப்பர் கைக்கு வந்தோன்னே தான் தெரியும். ஸோ அது எல்லாத்தையுமே அவங்க தெளிவாக சொல்லி கொடுத்துருவாங்க. குறிப்பிட்ட டைமில் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ். ஓகேங்களா, அதை முடிச்சு நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு 10 days நீங்கள் பாஸ்ன்றதுக்கு உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துடும். அந்த 2,50,000 மொத்தமாக அது இடையில நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் கட்டிருக்கீங்க, 50,000 அப்புறம் மெயின் டெஸ்ட் போயில 1,00,000 அந்த மாதிரி மொத்தமாக ஒரு அமௌண்ட் கட்டியிருப்பீங்க. கடைசியாக நீங்கள் பேப்பர் வாங்கையில 2,50,000 வரைக்கும் கட்டி முடிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த பேப்பரை வச்சு நீங்கள் அவங்க இன்ஸ்டியூட்லேயே கூட கம்பெனி போட்டு தரேன்னு சொல்லுவாங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் நீங்கள் கொடுக்கலாம், இல்லை உங்கள் ஏஜெண்டே போட்டு தர்றதுனாலும் போட்டு தருவார். நல்ல கம்பெனியாக பார்த்து வந்துட்டீங்க அப்படின்னா முடிஞ்சுது, 100% வந்து நீங்கள் நல்லபடியாக சிங்கப்பூர் வந்துடலாம். ஓகேங்களா, ஓகே. இப்போ வந்து இந்த டெஸ்ட்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு இப்போதைக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா, ஓகே. இப்போதைக்கு அவ்வளோதான். இன்னொரு விஷயம் என்னென்னா, சப்போஸ் உங்களுக்கு டெஸ்ட் அடிக்க தெரிஞ்ச ஏஜென்சி இல்லை, இல்லை தெரிஞ்சவங்க எதுவும் உங்களுக்கு ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா நினச்சிங்கன்னா, என்னோடய டெலகிராம் ஐடியில் வந்து நான் கீழே கொடுக்குறேன், என்னோடய டெலகிராம் ஐடியில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச ஏஜென்சி, எனக்கு தெரிஞ்சு இந்த டெஸ்ட் அடிக்கிற இன்ஸ்டியூட் இருக்குது, நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். ஓகேங்களா, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பனும். பாய். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணிருங்க. ஷேர் பண்ணிருங்க. டாடா சொல்லிருங்க. டாடா.